இவர் வந்து படி மாதிரி, படியில் தூண் மாதிரி இவர் தான் நிற்கணும், இல்லைன்னா நான் கீழே விழுந்துருவேன். எங்கள் அம்மா வந்து அந்த தூணில் வந்து ரொம்ப முக்கியம் சாமி மாதிரி. நான் வந்து 12th படிச்சுட்டு 12th அந்த ஸ்டாண்டர்டில் படிச்சுட்டு இருந்தேன். அந்த எக்ஸாம் ரிசல்ட் அப்போ தான், எக்ஸாம் ரிசல்ட் கண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் மோசில் தான் சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாம் சொன்னாங்க. அப்பா எல்லாம் சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க சும்மா இருக்கக்கூடாது, வீட்டில் இருக்கும்போது சும்மா இருக்கக்கூடாது, வேலைக்கு கூட அப்படின்னாங்க. எத்தனைக்கு வந்து இதுதான் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். வேலைக்கு போகும்போதுல வந்து ஏசி மெக்கானிக் மாட்டிகிட்டு இருந்தேன். 3வது மாடிலேருந்து ஜஸ்ட் ஒரு ஆக்சிடெண்ட் தான், அது வந்து பெரிய விஷயம் இல்லை, அது மேலேருந்து கீழே வந்துட்டேன். பேக் சைடில் வந்து போனில் நல்லா அடி, சரியான அடி. அதில் வந்து அந்த அடியில் வந்து எனக்கு ரெண்டு லெக்கும் வந்து டோட்டல் வந்து ஸ்ட்ரென்த் இழந்துருச்சு. எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தாச்சு, ஆயுர்வேதா அக்குப்பஞ்சர் எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு, ஆனால் அதை ஸ்டடியாக பண்ண முடியாது. அது இப்போ இப்போதைக்கு அது அவ்வளோதான், அசிரம் அதுக்கு இப்படியே இருந்துட்டால் லைஃப் தான் போயிடும். ஸோ லைஃப் போயிடுறதுக்கு முன்னாடி எவனாலும் நம்மளால் முடியுமோ அதனால் பார்த்து போராடி தான் வெளியே வரும் நான் நினச்சேன். அது கண்டி காத்திருந்தேன், வெயிட் பண்ணணும். ஆனால் என்னை பார்க்க பார்க்க எல்லாருக்கும் வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் அந்த வேதனையும் தாங்கிக்கணும், எல்லா வேதனையும் தாங்கிட்டு தான் வெளியே வரணும். எப்பவுமே எனக்கு விளையாடுறது ரொம்ப ஒன்று தான் பிடிக்கும், ஃபுட்பால் தான் ரொம்ப பிடிக்கும். ஃபுட்பாலு, கபடி. கபடியில் நல்லா சூப்பராக விளையாடுவேன். கபடியில் வந்து எப்படி சொல்கிறது, பிடிக்க முடியாது, அந்தளவுக்கு பிடிக்க முடியாது என்னையெல்லாம். செம்மையாக விளையாடுவேன் கபடி, நல்லா சூப்பராக விளையாடுவேன். மற்றவங்களுக்கு தான் கபடியில் வந்து என்னோடய இன்ஸ்பிரியன்ஸாக எடுத்துக்குவாங்க, வரியானா வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் வரமாட்டேன். என்னோடய எண்ணமும் அப்படி தான், நல்லாயிருக்கும் கபடியில் பொறுத்தளவு. கபடி அந்த ஃபுட்பால் தான், இது ரெண்டுமே நல்லா சூப்பராக விளையாடுவேன். அந்த ஸ்கூல் டைம்லாம் வந்து பசங்க வந்து உடனே வாடா வாடா வாடான்னு சைக்கிள் எடுத்து இங்கே வந்து கூப்பிட்டுருவானுங்க. இங்கே வந்து இந்த பசங்க இங்கே தான் இருப்பானுங்க, ராம் பிரகாஷ் இவனுங்களாம் வந்துட்டு டே வாடா ஃபுட்பால் விளையாடலாம், இல்லை வாடா வெளியே சுற்றி போயிடும் அப்படின்ட்டு. இதுதான் எங்களுக்கு தான் அந்த டைமின்னு பார்த்துட்டு ஃபுட்பால் எடுப்போம், பின்னாடி போய் ஃபுட்பால் எடுத்து விளையாட போயிடுவோம், அப்படி இல்லையா ஊர் சுற்றிடுவோம். ஊர் சுற்றுற அந்த டைமில் நல்லா என்ஜாய்மெண்ட்டு தான் லைஃப்பில், அது ஒரு சின்ன வயசில் நல்லா என்ஜாய்மெண்ட்டு தான். வீட்டில் எப்படி படுக்க முடியுமோ, இந்த இத்தனை வருஷத்தில் வந்து அம்மா தான், அம்மா இல்லை அப்பா இவங்க ரெண்டே இது மட்டும்தான். இப்போ வேலை செய்யணும்னு நினச்சது இந்த வண்டி வந்ததுக்கப்புறம் தான். இந்த வண்டி வர்றதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் எழுதி போட்டோம் கவர்மெண்ட்டில் வந்து, கலெக்டர் ஆஃபீஸில் வந்து எழுதி போட்டு ஒரு 10 வருஷம் நான் கீழே விழுந்து 10 வருஷம் ஆச்சு. ஆனால் அந்த 10 வருஷம் தான் எழுதி போட்டு அவங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் தான் போச்சு, அவங்க எடுத்து பார்க்கல. அவங்கள ஒரு பார்க்கவும் கிடையாது, ஒரு கால் பண்ணி பேசவும் கிடையாது. அவங்களும் ரிட்டர்ன் ஃபார்ம் அனுப்புகிறாங்க, ஆனால் அது வந்து கரெக்டாக மூவ் ஆகலை. அப்படி சரி, நான் அப்போ எங்களோட நல்ல நேரம் அந்த சமயத்தில் வந்து எங்கள் அம்மா போய் கலெக்டர் ஆஃபீஸில் போய் கேட்டாங்க, பையன் வந்து மாதிரி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. வேலை இல்லாமல் நானும் சும்மா இருக்கும் மோசில், நான் வயசு இவ்வளோ ஆயிடுச்சு, 23 வயசு ஆயிடுச்சு, இன்னும் வேலை இல்லாமல் உட்காந்துருக்கேன்னு எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அப்போ வந்து கலெக்டர் ஆஃபீஸில் நானும் வந்து கேட்டேன், இந்த மாதிரி வண்டி வேணும் அப்படின்னு, பேட்டரி சிஸ்டமோ இல்லை ஸ்கூட்டி ஏதோ ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்டேன். கேட்கும் மோசில் எங்கள் அம்மா வந்து அந்த இடத்துல அழுதுட்டாங்க, கலெக்டர் ஆஃபீஸில் அழுதுட்டாங்க. அழுக மோசில் டாக்டர், ஹெல்த் செக்அப் டாக்டர் வந்து அவங்க பாட்டு கை நீட்டுப்பா அப்படின்னு கை நீட்டுன்னு சொல்லி செக் பண்ணி, நல்லா ஸ்ட்ரென்த்தெல்லாம் இருக்குது, வண்டி கொடுக்கலாம், உங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, அவங்க வந்து சைன் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு வாரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் வண்டியை அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து வண்டியை பார்த்து எல்லாம் பார்த்து எனக்கு அங்கேயே ஆசை வந்துருச்சு, வண்டி இப்போ எடுத்துகிட்டு ஓடிடுவோம்னு எனக்கு அந்தளவுக்கு ஆசை வந்துச்சு. இருந்தாலும் ஒரு வாரம் தானே வெயிட் பண்ணுவோம் அப்போன்னு சொல்லி, எங்கள் அப்பா அப்போ தான் வேலைக்கு போயிட்டுருந்து, என்னோடய நல்ல நேரத்தில் எங்கள் அப்பா கால் பண்ணி, இப்போ அந்த மாதிரி கலெக்டர் ஆஃபீஸ்ந்து கூப்பிட்றாங்க வண்டியை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி, எங்கள் அப்பா அடித்து பிடிச்சி ஆட்டோவை பிடிச்சி அங்கே போயிட்டோம். கலெக்டர் ஆஃபீஸில் போய் வண்டியை வாங்கியாச்சு. வண்டி வாங்கினதுக்கப்புறம் தான் 2-3 நாள் கழித்து தான் வண்டிக்கு எப்படி இருக்குது, எப்படி என்ன கண்டிஷன் இருக்குது, எப்படி மாட்டணும், எப்படிலாம் ஓட்டலாம், அப்படியே ஒவ்வொரு நாள் எங்கள் அப்பா தெரிஞ்சுக்கிட்டார். எங்கள் அப்பா தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நானே, எங்கள் அப்பா சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நான் ஓட்டினேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டினேன் கற்றுக்கிட்டேன். ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டேன். ரவுண்ட் அடித்து அதுக்கப்புறம் நல்ல வண்டி தான், ஏன்னா எங்களை மாதிரி ஆளுக்கு இதான் சேஃப்டியான வண்டி. நான் வந்து பார்த்துட்டேன், ஒரு தடவை வந்துட்டு இங்கேருந்து ஒரு டெலிவரி பண்ண போயிருந்தேன். ஜஸ்ட் ஒரு போன வீக் தான்,
போன வீக்கில் நான் இங்கேருந்து டெலிவரி பண்ண போகும் பஸ்ஸில் இப்போ எனக்கு ஃப்ரைடு சைடில் இருக்க டயர் வந்து அப்படியே காற்று இறங்கிருச்சு. என்னடா எனக்கு காற்று இறங்கிருச்சுன்னு சொல்லிவிட்டு டெலிவரி பண்ணுறவங்க எனக்கு கால் பண்ணுறாங்க, தம்பி என்னப்பா வரியா இல்லையாப்பா, ஒரு மணி நேரம் லேட் ஆகிடுச்சுப்பா வரியா இல்லையாப்பான்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல. அவங்க வந்து சொல்கிறாங்க, இருங்க நான் வரேண்ணா, நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுண்ணா அப்படிங்கிறேன். இல்லைப்போ எனக்கு ஒரு மணி நேரம் ஆகிடுச்சுப்பா, வரமாட்டேங்கிறியே, அட்ரஸை சொல்லி நானே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க. அதுவும் வந்து அவர் என்னை பாட்டு பரவாயில்லப்பா பரவாயில்ல எனக்கு தெரியாதுப்பா தம்பி சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். சாரிலாம் வேணாண்ணா, எதுலன்னா இருக்குது, நீங்கள் அவசரத்தில் நீங்கள் சாப்பாடு கேட்குறீங்க, நான் தான் கொஞ்சம் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னு. அவரோட அவங்களோட செலவுக்கு பெருந்தன்மை இருக்கும். இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்குங்கிறது வந்து மினிமம் வந்து 500 சம்பாரிச்சிடலாம். அது வந்து டிப்ஸு கணக்கு டெலிவரி பண்ணுற வந்து ஸ்விக்கியில் அவங்களுக்கு கொடுக்குற ஸ்விக்கியில் கொடுக்குறது வந்து டிப்ஸு கணக்கு. ஒரு நாளைங்கிறது வந்து 500, 6 ஆர்டர் 4 ஆர்டருங்க முடிக்கிறப்ப எனக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 500 கிடச்சிரும். 500 கணக்கு, அந்த கணக்கு விதம், அந்த கணக்கு விதத்தில் வந்து 200, 100 அப்படி தான் அந்த டிப்ஸ் கணக்கு வந்துடும். ஆனால் அக்கௌண்ட்டில் வருது எனக்கு 500, அந்த 600 அப்படி வந்துடும். 500, 600, 800 அப்படி அந்த கணக்கில் வந்துடும் அக்கௌண்ட்டில். ஒரு மாதத்துக்கு ஸ்விக்கி மூலிமா 24 சம்பாதிக்கிறேன். குடும்பத்தில் வந்து மொதல் வந்து வீட்டு வாடகை சேர்த்து வச்சுருக்கேன், மொதல் வீட்டு வாடகை சேர்த்து வச்சுருக்கலாம். எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பா என்ன 300 சரக்கு அடிக்கிறாருன்னா அவர் மனசால சரக்கு அடிச்சுட்டு போயிடுவார். மற்றபடி எங்கள் அம்மா தான், எங்கள் அம்மா அதுக்கு அவளுக்கு ஆசைப்படாது, ஆனால் எனக்கு நான் ஆசைப்படுவேன், அதுக்கு தான் வாங்கி கொடுக்கணும். எங்கள் அம்மா அவளுக்கு ஆசைப்படாது. நீ உனக்கு எதோ வேணுமா கேட்கும், நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஆனால் ஒரு நாள் இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு மருதமலைக்கு போகணும்னு ஆசைப்படுவேன். மருதமலைக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே சாமியை பாட்டு வரணும்னு ஆசைப்படுவேன். நான் வந்து கவர்மெண்ட்லேருந்து இலவசம் குறை விருப்ப திட்டம் அதுக்கு இல்லையா, அந்த திட்டத்தின் மூலிமா எனக்கு வந்து இலவசமாக ஒரு வீடை மட்டும் கொடுங்க சரிங்களா. அந்த வீடு மூலிமா கிடச்சா எனக்கு போதும். எனக்கு வந்து இந்த கரண்ட் பில்லாக இருக்கட்டும், இல்லை மாத வாடகையாக இருக்கட்டும், எனக்கு அதெல்லாம் குறைஞ்சிரும். என்னோடய சுமையை வந்து நான் பாதையை இறக்கிடுவேன். அந்த சுமையிலேருந்து பாதையை இறக்கிட்டேன்னா எங்கள் அம்மா கூட நிம்மதியாக இருந்துடும். எங்கள் அம்மா கூட நிம்மதி, எங்கள் அப்பாவுக்கு ஒரு நிம்மதி தான், அது கூட நிம்மதி. அவங்க ரெண்டு பேர் தான் பார்க்க முடியும், என்னையை கூட அவங்க ரெண்டு பேர் தான் பார்க்க முடியும். அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான், கவர்மெண்ட்லேருந்து உங்களால் முடிஞ்ச எப்படி சொல்கிறது முடிஞ்சுங்கிறத விட எனக்கு அந்த பார்த்து கொடுங்க. இலவச வீடு திட்டத்தின் மூலிமா அந்த வீடை மட்டும் பார்த்து கொடுங்க ஐயா. நாங்கள் ஏன் வீடு எதிர்பார்க்குறோன்னா படி ஏற முடியல, ரொம்ப சிரமப்பட்டு இந்த இடத்துல இந்த பையனை தூக்கிட்டு போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். அதனால் எனக்கு வீடு கீழ் வீடு கிடச்சாலும் சரி, ஐயா மூலிமா எனக்கு எந்த வீடு கிடச்சாலும் சரி, இப்போ ரொம்ப சிரமத்தில் படி ஏற முடியாமல் அந்த குழந்தை ரொம்ப தவுந்து போகிறான். இருந்தாலும் அவனுக்கு வேலைக்கோ அல்லது நீங்கள் வண்டி கொடுத்ததில் வேலைக்கு போய் அவன் சந்தோஷம் மன உற்சாகத்தில் அதை பார்க்குறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போது என்னுடைய சூழ்நிலைக்கு என்னுடைய கலெக்டர் ஆஃபீஸ் மூலிமா எனக்கு வண்டி கிடைச்சது கோடான கோடி நன்றி. அதுபோல் நான் இன்னொன்று எதிர்பார்த்துட்ருக்கேன், எனக்கு கலெக்டர் ஆஃபீஸில் மனு எழுதி கொடுத்துருக்கேன், இந்த வீர கேரளா அட்டத்தில் தான் எனக்கு வீடு வரும்னு சொன்னாங்க, வருன்ற நம்பிக்கை இருக்குது, ஐயா அவங்க தருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. எனக்கு அந்த வீடு கிடச்சதுன்னா நானும் என் குழந்தையோட நான் நிம்மதியாக இருப்பேன்ற ஒரு உண்மையான ஒரு சந்தோஷம். இது ஒன்றும் எனக்கு ஐயா அவங்க பண்ணித்தருவாங்கன்னு நம்பிக்கை.